வணக்கம். 8வது வள்ளல் எம்ஜிஆர், அத்தியாயம் 39. எழுதியபடி அல்ல, எழுதும்படி வாழ்ந்தவர். பாரி, ஓரி, காரி, பேகன், நள்ளி, ஆய், அஞ்சி என்ற 7 வள்ளல்களும் கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள். எனவேதான் அவர்களை அந்த 7 மட்டுமே வரலாறு கடை 7 வள்ளல்கள் என்று பதிவு செய்து வைத்திருக்கிறது. அதே போல இந்த 20 நூற்றாண்டின் ஈடு இணையற்ற வள்ளல் நம் பொன்மனச்செம்மல்தான். எனவே அவரை 8வது வள்ளல் என்று வரலாற்றில் இணைத்து மகிழ்கிறேன். உண்மையை சொல்வதானால், முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் கொடுத்த கடையேழு வள்ளல்களையெல்லாம் மிஞ்சி வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக வாழ்ந்தவர் நம் பொன்மனச்செம்மல்தான். காரணம், தான் அணா கணக்கில் சம்பாதித்த போதும் அதில் சரிபாதியை பாமர மக்களோடு பகிர்ந்து கொண்டவர். அதே போல லட்சக்கணக்கில் சம்பாதித்த போதும் அதே பாமர மக்களோடு பகிர்ந்து கொண்டவர் இந்த பரங்கிமலை மன்னர். சீனாவில் யுத்தமா, பூனாவில் நிலச்சரிவா, தனுஷ்கோடியில் புயலா, ராஜஸ்தானில் பஞ்சமா, கர்நாடகத்தில் வெள்ளமா, பாண்டிச்சேரியில் தீ விபத்தா, பாகிஸ்தானில் ஆக்கிரமிப்பா, அங்கே அரசு வந்து அரவணைக்கிறதோ இல்லையோ, வள்ளல் அங்கே அள்ளி கொடுத்து ஆறுதல் அளித்து கொண்டிருப்பார். இப்படி மன்னனாக மகுடம் சூட்டாத போதே குறை தீர்க்கும் கொற்றவனாக திகழ்ந்தவர் பொன்மனச்செம்மல். கால மாற்றத்தால் திரைப்பட கலை புதுமை என்ற பெயரிலும், முற்போக்கு என்ற பெயரிலும் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தி கொண்ட நேரத்திலும் கூட தன்னுடைய 136 படங்களிலும் தர்மம், நீதி, நியாயம், தாய், தாய்நாடு, தாய்மொழி என்கிற கருத்துக் கொள்கைகளை மட்டுமே கட்டாயமாக்கி மக்களிடம் போதித்து வந்தவர் நம் வள்ளல் பெருந்தகை. அதோடு தன்னுடைய தனி மனித செல்வாக்கால் தான் சார்ந்திருந்த ஒரு அரசியல் இயக்கத்தையே அரசு கட்டிலில் அமரச் செய்த வரலாறும் வள்ளலுக்கு உண்டு. பின்னாளில் மக்கள் வள்ளலிடம் முதல்வர் பொறுப்பை ஒப்படைத்தார்கள். தான் கலை உலகத்திலிருந்து வந்ததால் கலை உலக பிரமுகர்களின் இல்லத்து விசேஷங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். ஆனால் எதிரணியினர் திரையுலகில் ஒருவர் வளர்ந்தால் அவர்களின் செல்வாக்கை பயன்படுத்தி கொள்ள வளைத்து போடுகிறார் வள்ளல் என்று வழக்கம் போல பழி பேசினார்கள் சிலர். ஆனால் வள்ளல் ஒரு நாளும் என் கட்சிக்கு வா, காசு பணம் தா, தோரணம் கட்டி தொண்டாற்று என்றெல்லாம் எந்த நடிகரிடமும் சொன்னவர் இல்லை. இப்படித்தான் வள்ளல் புரட்சி திலகம் டைரக்டர் கே பாக்யராஜ் அவர்களை தன்னுடைய கலையுலக வாரிசு என்று அறிவித்த போதும் அதே பழி பேச்சு வள்ளல் மீது விழுந்தது. சுவரில்லாத சித்திரங்கள் படத்திலிருந்து மக்களை, குறிப்பாக தாய்க்குலத்தை சுண்டி இழுத்த புரட்சி திலகம் முந்தானை முடிச்சு படத்துக்கு பிறகு மொத்த தாய்க்குலத்தையும் தன்வசப்படுத்தி கொண்டார். பாக்யராஜின் படிப்படியான இந்த அசுர வளர்ச்சியை தூர இருந்தே அசைப்படுகிறார் வள்ளல். யதார்த்தமாய் எளிமையாய் வந்து தன் அளவுக்கு தாய்க்குலத்தை வசியப்படுத்திய விந்தையை பார்த்து வள்ளல் வியக்கிறார். தனக்கிருந்த தர்மகுணம், தயாள குணம் மட்டுமல்ல, வாங்க என்று அழைக்கிற போது அதில் அழுத்தமில்லாமல் உதடு மட்டுமே உச்சரித்தால் அந்த திசை பக்கமே திரும்பி பார்க்காத பாக்யராஜின் மென்மையான குணத்தையும் வள்ளல் அறிந்து வைத்திருந்தார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வள்ளலின் நெஞ்சம் முழுவதும் நிறைந்த நெருக்கத்தின் வெளிப்பாட்டை கலைவாணர் அரங்கத்தில் நடந்த மன்றமரசு வெளியீட்டு விழாவில் பாக்யராஜின் கலையுலக வாரிசு என்று அமைச்சர்கள், அதிகாரிகள் சாட்சியாக மக்கள் மன்றத்திலேயே அறிவிக்கிறார் வள்ளல். இந்த அறிவிப்பை கொஞ்சமும் எதிர்பார்க்காத புரட்சி திலகம் கே பாக்யராஜ் அவர்கள் உணர்ச்சி பெருக்கில் எழுந்து நின்று, நான் இன்றிலிருந்து அஇஅதிமுக என்கிறார். உடனே வள்ளல் மைக்கை வாங்கி, இதை பத்திரிகையாளர்கள் பிரசுரிக்க வேண்டாம், பாக்யராஜ் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டார், அவர் என் கட்சிக்கு தேவையில்லை, என் கட்சியில் அவரை நான் சேர்த்து கொள்வதாகவும் இல்லை என்று அறிவிக்கிறார். இது நாடறிந்த செய்தி. விழா முடிகிறது. வள்ளல் பாக்யராஜையும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவையும் தன்னுடைய காரில் ராமாவரம் தோட்டத்திற்கு அழைத்துச் செல்கிறார். கார் கடற்கரை ஓரமாக சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடந்ததெல்லாம் கனவா நனவா என்று மௌனித்து போய் அமர்ந்திருக்கிறார் பாக்யராஜ். இதை 4 சுவர் அறைக்குள் சொல்லவில்லை, மக்கள் அரங்கத்தில் அல்லவா அறிவித்திருக்கிறார் என்றெல்லாம் நினைத்து நினைத்து உள்ளம் கசிந்து அமர்ந்திருந்த பாக்யராஜின் தோளில் தட்டி, என்ன நீ அவசரப்பட்டு அதிமுக அப்படி இப்படின்னு உளறிட்ட? இல்லை, நீங்களே என்ன வாரிசுன்னு அறிவித்த பிறகு அதனால தான் என்று பாக்யராஜ் இழுக்க, இதோ பாரு, இப்போ ஓம் படத்தை கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் விரும்பி பார்க்குறாங்க, நீ ஏன் கட்சின்னு முத்திரை குத்திக்காத, இன்னும் 10 வருஷத்துக்கு முழுக்க முழுக்க சினிமாவிலேயே கவனத்தை செலுத்து, அதுக்கப்புறம் எது தேவைன்னு முடிவு பண்ணிக்க, நீ என்றைக்கும் ஏன் ஆளுதான் என்று கண்ணன் அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் செய்தது போல புரட்சி திலகத்துக்கு புரட்சி தலைவர் உபதேசம் செய்கிறார். வள்ளல் என் கட்சிக்கு வா, உன் பக்கம் இருக்கும் மக்களை எல்லாம் எனக்கு ஓட்டு போட சொல்லு என்று ஆணையிட்டிருந்தால் கூட அதை புண்ணியமாக நினைத்து பாக்யராஜ் அவர்கள் செயல்பட்டிருப்பார். ஆனால் மலர் மாலை தாங்கியே தோல் காய்ந்து போன காலத்தை வென்ற காவிய நாயகன் மற்றவர்கள் செல்வாக்கை தானமாக கேட்டதில்லை.
இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இப்படி எழுதியபடி வாழ்ந்தவர் மட்டுமல்ல வள்ளல், எழுதும்படி வாழ்ந்தவர். அதனால்தான் வள்ளல் வாழ்ந்த போதும் சரி, மறைந்த போதும் சரி, யாராலும் வெல்ல முடியாத மாவீரனாக, மாமனிதனாக இன்றும் வர்ணிக்கப்படுகிறார். விடியும் வேளை வரப்போகுது, தர்மம் தீர்ப்பை தரப்போகுது. நியாயங்கள் சாவதில்லை, என்றும் நியாயங்கள் சாவதில்லை. 8வது வள்ளல் எம்ஜிஆர் அத்தியாயம் 40 கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.